சார் வெயில் கடவுதுக்கும் நல்லா குளு குளுன்னு காத்துற மாதிரியே டேபிள் ஃபேன் ஒன்று எடுத்து கொடுங்க. டேபிள் ஃபேனா சார்? சீலிங் ஃபேன் எடுங்க சார். ஏற்கனவே நாலு பேத்துக்கு சீலிங் ஃபேன் போட்டே காத்து வர மாட்டேங்குது, இதில் டேபிள் ஃபேனை போட்டு இவர் மட்டும் குளு குளுன்னு காத்து வாங்கலான்னு பார்க்குறாரு. நாலஞ்சு பேர் படுத்தாலும் எல்லாருக்கும் சமமாக காத்து வர மாதிரி நல்ல சீலிங் ஃபேனாக கொடுங்க சார். யோ மாமா, இது வெயில் கிழமையா? சீலிங் ஃபேன் போட்டோம்னா அனல் காத்தான் வரும். நீங்கள் டேபிள் ஃபேன் எடுத்து கொடுங்க சார். ஏய் ஏய், நீ உதுக்கு பேசாத சார். நீங்கள் சீலிங் ஃபேன் எடுங்க சார். சார் நீங்கள் டேபிள் ஃபேன் எடுங்க சார். சார் எதுக்கு சார் சண்டை போகிறீங்க? உங்கள் வீட்டுக்கு எந்த மாதிரியான சீலிங் ஃபேன் போட்டால் எல்லாருக்குமே நல்லா காற்று வரும், அதே மாதிரி சீலிங் ஃபேன் வாங்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவனிச்சா கரண்ட் பில்லை மிச்சம் பண்ணலாம், அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி டேபிள் ஃபேன் வாங்கும்போது எந்த மாதிரியான டேபிள் ஃபேன் வாங்கினா எல்லாருக்குமே நல்லா காற்று வரும், அதே மாதிரி டேபிள் ஃபேன் வாங்கும்போது என்ன மாதிரி விஷயங்களாக கவனிக்கணும் எல்லாத்தையுமே சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. இதெல்லாம் தெரியலண்ணா, ஃபேன் வாங்கும்போது நிறைய பேர் மாதிரி ஏமாந்தான் போவீங்க. ஏமாந்துருவோமா? என்ன சார் சொல்கிறீங்க சார்? இப்போ நீங்கள் சீலிங் ஃபேன் வாங்க போகிறீங்கன்னா அந்த ஃபேனோட சைஸு, அதே மாதிரி அந்த ஃபேனை எந்த ரூமுக்கு போட போகிறீங்களோ அந்த ரூமோட சைஸும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த ஃபேன் எடுத்துகிட்டீங்க வைங்க, இதில் வந்து 600 mm, 900 mm, 1200 mm, 1400 mm இந்த மாதிரியான சைஸ் எல்லாம் இருக்குது. இப்போது உங்களோட ரூம் சைஸ் வந்து 6x6னா நீங்கள் 600 mm இருக்க ஒரு ஃபேனை போட்டுக்கலாம். இப்போ உங்கள் ரூமோட சைஸ் 10x10னா வந்து நீங்கள் 900 mm இருக்க ஃபேனை போட்டுக்கலாம். இப்போ ரூமோட சைஸ் வந்து 12x12 இருக்குன்னா 1400. இந்த மாதிரி ரூமோட சைஸை பொறுத்து இந்த ஃபேன்ன்றது மாறுபடும் சார். இதை சரியா போட்டாலே ரூம் ஃபுல்லாக நல்லா காத்து வரும். எனக்கு என்னமோ இதெல்லாம் நீங்கள் சரியா பார்க்காம சின்ன சைஸாக இருக்க ஃபேன் வாங்கி போட்டிருப்பீங்க, அதனால தான் நாலு பேர் கூட காத்து வரல. ஆமாம் சார், விலை கம்மியாக இருக்கும், குவாலிட்டியான ஃபேன் அவங்க சொன்னாங்க. நமக்கு என்ன இந்த மில்லி மீட்டர் இந்த கணக்கு ரூம் கணக்குலாம் தெரியவா போகுது? விலை கம்மியாக இருக்கேன்னு வாங்கிட்டேன். அப்புறம் சார் உங்கள் ரூம் சைஸ் என்ன? எங்கள் ரூமோட சைஸ் மாமா அதெல்லாம் இப்போ இதுக்கு ஏன் சார்? இப்போ அந்த கரண்ட் பில்லை கம்மி பண்ணுறது, அப்போ இந்த டேபிள் ஃபேன் பற்றிலாம் சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இதுதான் சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது தெரியாமல் தான் நிறைய பேர் ஃபேன் வாங்கிட்டு அப்புறம் கரண்ட் பில் கட்டிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஃபேன் வாங்குறீங்கன்னு வச்சுங்க, அதிலே போட்டிருக்கோம் 75 watts இது, 50 watts இதுன்னு. இப்போ பிஎல்டிசி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. இப்போ இந்த ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா 32 watts மட்டும்தான் கரண்ட் இருக்கும். இப்போ இது என்ன விஷயம்னா, எந்த அளவுக்கு வந்து இந்த வாட்ஸ்லாம் கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக எடுத்துக்கும். அதனால ஃபேன் வாங்கும்போது இந்த ஃபேன் எத்தனை வாட்ஸ் இருக்குது, இந்த ஃபேன் எத்தனை வாட்ஸ் இருக்குலாம் பார்த்து தான் ஆகணும். இதுல என்ன ஒரு விஷயம்னா வந்து இந்த பிஎல்டிசின்னு சொன்னல, இது கொஞ்சம் விலை கூட இருக்கும். ஆமா சார், இந்த வெயில் காலத்துல 24 மணி நேரமும் நிக்காம உழைக்கிற ஒரே ஆள்னா நம்ம வீட்டுல ஃபேன் மட்டும்தான். அதெல்லாம் வாட்ஸ் கொஞ்சம் கம்மியா போட்டுக்கிட்டா தான் கரண்ட் பில் கம்மி பண்ண முடியும். அதிகமான வாட்ஸ் உள்ளதெல்லாம் போட்டோம்னா கரண்ட் பில் எகிரிட்டு போயிடும். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். அடுத்து வந்து பிளேட்ஸ். ஏன் சார்? பிளேட்னா அந்த ஃபேன்ல உள்ள ரெக்க தானே? பிளேடு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு காத்து அதிகமா வருமா, அப்படிதானே சார்? பிரில்லியன்ட். உங்களை மாதிரி தான் சார் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ நார்மல் ஃபேன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பிளேடுன்றது இருக்கும். இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், ஃபேனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக சுற்றி காற்றும் நல்லா தரும், மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெவி லோட்லாம் இருக்காது. இதுவே அதிக ரெக்க இருக்க ஃபேன் எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காற்று தரும், மோட்டருக்கும் ஹெவி லோடாக இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னா வந்து இதில் நாய்ஸ்ன்றது இருக்காது, அதனால் நீங்கள் பெட்ரூம்லாம் போடுறீங்கன்னா வந்து பெட்ரூமில் இந்த ஃபேன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தம்பி இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். இது அறிவு சம்பந்தமான விஷயம்ல உனக்கு எப்படி தெரியும்? அதுதான் எனக்கு தெரியுமே. உன்னே மாதிரி நினைச்சானிய ஹெலிகாப்டர் பார்த்துருக்கியா? ஆமா. அதுல வெறும் 3x3 ரெக்க தான் இருக்கும். எவ்வளவு வேகமா சுத்துது என்ன மாதிரி இருக்கு, பக்கத்துல ஒருத்த நிக்க முடியாது, காத்து அள்ளும். சார் நீங்க மேல சொல்லுங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் காயில். இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே. இந்த இப்போ இந்த காயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சார், இதில் வந்து காப்பர்னு வருது, அலுமினியம் வருது. காப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட டியூரபிலிட்டின்றது ரொம்ப நாள் இருக்கும், ரொம்ப நல்லா உழைக்கும். இதுவே அலுமினியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட டியூரபிலிட்டின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த காசுன்றது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகமாக கம்மியானது இருக்கும். அப்புறம் சார் இந்த சீலிங் ஃபேன் வச்சிருக்க எல்லாருமே பண்ணுற காமனான ஒரு தப்பு இருக்குது. என்னன்னா நைட்டு இந்த ஃபேனை போட்டு விட்டுருவாங்க, காலையில் வேலைக்கு போகிற அவசரத்தில் ஃபேனை ஆஃப் பண்ணாமே போயிடுவாங்க. நைட்டு வந்து பார்த்தா ஃபேன் பூரா ஓடிட்டே இருக்கும், அந்த நாள் பூரா கரண்ட் பில் தான் வேஸ்ட்டு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபீச்சர் இருக்க நிறைய ஃபேன்லாம் வந்துருச்சு சார். இப்போ ரிமோட் மூலியமாக நீங்கள் ஃபேனுன்றது ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பெலாம் இருக்குது, அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேனை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் ஷெட்யூல்லாம் இருக்குது ஃபேனில். இப்போ நீங்கள் இந்த டைமுக்கு ஆன் ஆகணும், இந்த டைமுக்கு ஆஃப் ஆகணும் போட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து ஸ்மார்ட் ஃபியூச்சர் இருக்க ஃபேன்லாம் இருக்குது சார். அந்த அளவுக்கு வந்துருச்சா? ரிமோட்லேயே ஃபேன்லாம் தோணிக்கிறாங்க. உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கணுமியா. அப்புறம் சார் இந்த சீலிங் ஃபேன் வச்சிருக்கலாம் ஒரு பெரிய தலைவலி இருக்கு. என்னன்னா இதை கிளீன் பண்றது, இதை கிளீன் பண்றதுக்குள்ள உயிரே போயிடும். நல்லா தண்ணி போட்டு தொடச்சி தேய்ச்சி கீச்சு எழுதுக்குள்ள அவ்வளவுதான். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டஸ்டிங் ஃபேன்லாம் வந்துருச்சு. இந்த ஃபேன் ரெக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டே இருக்காது. இதில் நானோ பெயிண்ட் பண்ணி இந்த பிளேட்ஸ்லாம் வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது வெறும் 50% டஸ்ட் மட்டும்தான் அதில் இருக்கும். அந்த டஸ்ட்டும் வந்து நார்மல் துணி வச்சு தொடச்சாலும் ஈஸியாக போயிடும் சார். சார் சீலிங் ஃபேனை பற்றி சூப்பராக எல்லாமே சொல்லிட்டீங்க சார். இப்போ தான் சார் நிறைய விஷயம் தெரிஞ்சு. ஞாயிற்றுக்கிழமை இனிமேல் மேலே ஏறி தொடக்க வேண்டிய விஷயம் இல்லை, ஆன்டி டஸ்ட் ஃபேன் அது நான் வாங்கிடுவேன் சார். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் பார்த்து ஒரு சூப்பர் சீலிங் ஃபேனை வாங்குறேன் தள்ளுப்பா. யோ மாமா,
இன்னும் அவர் டேபிள் ஃபேன் பற்றி சொல்லவே இல்லை சார். நீங்கள் டேபிள் ஃபேன் பற்றி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம். சும்மா ஒரு நிமிஷத்தில் அதை முடிச்சு விடுவோம் சார். இந்த டேபிள் ஃபேன் எடுத்துன்னா நார்மலாக கீழே வைக்கிறது ஒன்று இருக்குது, இதுலேயே வந்து பெடஸ்டல் ஃபேன் ஒன்று இருக்குது, அதாவது வந்து நீட்டமாக ராட் கொடுத்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அது பெடஸ்டல் ஃபேன் சொல்லுவாங்க. இப்போ டேபிள் ஃபேன் எடுத்துன்னா ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு கொஞ்சம் இடத்துக்கு மொத்தம் காற்று போகணுன்னா வந்து இந்த டேபிள் ஃபேன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு பெரிய ரூமு, நிறைய பேர்லாம் இருக்காங்கன்ற பட்சத்தில் இந்த பெடஸ்டல் ஃபேன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்குமே தெரியாது. அடுத்து வருது சீலிங் ஃபேன் பத்தி சொல்றப்ப முடி கேட்டுக்கிட்டு இருந்தீல, அது என்ன புதுசா சொன்னாரு சார். இப்ப புதுசா சொல்றேன் பாருங்க, இந்த ஃபேன் வாங்கும் போது ஆர்பிஎம்ன்றது கண்டிப்பா கவனிக்கணும், அதாவது ரொட்டேஷன் பெர் மினிட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் எவ்வளோ வேகமாக சுற்றுதுன்றதை தெரிஞ்சுக்கிறது. இப்போ ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா 800-1000 வரையும் அந்த ஆர்பிஎம் இருக்கிற ஃபேன்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 1300-2000 வரையும் இருக்குது. இதோட விலைலாம் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். இப்போ விலைக்கேற்ற மாதிரி இந்த ஆர்பிஎம்மும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி வந்து வாட்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆர்பிஎம் அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நான் மேலே சொன்ன மாதிரி தான் இந்த ஃபேன் வாங்கும் போது வந்து காயில் வந்து நம்ம காப்பர் காயில் அந்த மாதிரி பார்த்தோம்னா டியூரபிலிட்டது நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபேன் டேபிள் ஃபேன் எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள பிளேட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒன்று பிளாஸ்டிக்ல வரும், இன்னொன்று வந்து அலுமினியத்தில் வரும். பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அதோட டியூரபிலிட்டது ரொம்ப கம்மியாக இருக்கும், வேலையும் கம்மி. இதுவே அலுமினியம் எடுத்துக்கிட்டா அதோட டியூரபிலிட்டது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னா இது வந்து நாய்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயமா இருக்கு, இதெல்லாம் நீங்க கவனிச்சிக்கணும். சரி சரி சார், எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு முடிவுக்கு வாங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்கு சீலிங் ஃபேன் வாங்குறதா டேபிள் ஃபேன் வாங்குறதா, அதுக்கு தான் சார் வரேன். இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயில் காலம் சீலிங் ஃபேன்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் அனல் காற்றா தான் வரும். இதுவே டேபிள் ஃபேன் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் காற்று கொடுக்கணும்னு இருக்கும். என்னது இருங்க சார், இன்னும் ஒரு 2 மாதம் இந்த வெயில் இருக்குமா, அதுக்கப்புறம் குளிர்காலம் இருக்கும்ல, ஸோ அதையும் நம்ம யோசிக்கணும்ல. விஷயம் என்னன்னா சார், இப்போ உங்களுக்கு இடம் ரொம்ப சின்னதாக இருக்குது, சீலிங் ஃபேன் கூட போடுற அளவுக்கு இடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த டேபிள் ஃபேனை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். இப்போ குறிப்பிட்ட இடத்து காற்று வேணாலும் இந்த டேபிள் ஃபேனை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது. இதில் உங்களுக்கு எது வேணுமோ எது விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கங்க சார். அப்புறம் சீலிங் ஃபேன்ன்ற விஷயம் இருக்குல்ல, அது இப்போலாம் காற்றுக்காக மட்டும் யாரும் போகிறதில்ல, ஒரு அழகுக்காகவும் எல்லாருமே போடுறாங்க. அதில் லைட் வருது, ஒரு மாதிரி டிசைன் வருது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஃபேனாக சொல்லுங்கள் சார். அந்த மாதிரி லைட் வச்சு போடுற அளவுக்குலாம் பணம் நம்மகிட்ட கிடையாது, அது யார் இருக்கோ அவங்க பார்த்துக்கிட்டோம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்க, நம்ம வீட்டு சீலிங் ரொம்ப ஹைட்டெல்லாம் கிடையாது சார், ஒரு 10 அடி தான் இந்த மாதிரி தான் இருக்கும். தொட்டாலே இப்படி ஃபேன் கையை விடுற மாதிரி இருக்கும், அதனால காற்று நல்லா சூப்பராக வரும். நீங்கள் சீலிங் ஃபேனே கொடுங்க. மாமா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், டேபிள் ஃபேன் வாங்குவோம், அதை சீலிங்கில் மாட்டிடுவோம். சூப்பர் ஐடியாவாக இருக்கு சார். நீங்கள் டேபிள் ஃபேனை கொடுங்க சார், நாங்கள் அதை சீலிங்கில் மாட்டிக்கிறோம். இது டேபிள் ஃபேன் வாங்கின மாதிரி சீலிங் ஃபேன் வாங்கின மாதிரி இருக்கும். இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசலாம், வேஸ்டாக போச்சு. ஐடியா புது ஐடியா சொன்னா அப்படிதான் பிடிக்காது. வாங்க சார், ஏர் கூலர்லாம் எங்க இருக்கு? அதோ அந்த அந்த பக்கம் ஏர் பாக்ஸ் எங்க இருக்கு? எனக்கு பேசுதே எஸ் போல பேசுதே. போலாமா? அப்படி என்ன ரியாக்ஷன் கொடுக்குறேன் இல்லைண்ணா, கொஞ்சம் ப்ரொஃபஷனல் விட சொல்ல மோட்டருக்கு லெஸ் லோடு இல்லை இல்லை ப்ரொஃபஷனல் விட சரியான சவாடி. என்னோட காயில், இந்த காயில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது வந்து காப்பர்ல இருந்ததுன்னா இதோட டியூரபிலிட்டது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சொல்லுங்க. ஆனால் காயில் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. என்ன அப்படி பண்ணுறீங்க பேர் பண்ணோம் ஸ்மார்ட் டிவி என்னது ஃபீச்சர் பாடுபடுறேன்.